அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் போடுறேன். தயவுசெய்து பிகினர்ஸ் கேர்ஃபுல்லாக இந்த வீடியோவை லிசன் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி முதல்ல வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் இன்றைக்கி எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அண்ட் எந்தெந்த கம்பெனிகள்லாம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ், இன்றைக்கி எந்தெந்த பங்குகளெலாம் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கே கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனை வந்து இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நியர்லி வந்து 195 புள்ளிகள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் சரிவு, 10607 புள்ளி 35 முடிஞ்சிருக்கு. அதாவது 10650 தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் செல் சைடு போகிறதா இருந்தீங்கன்னா 10650 மேலே இருந்தாலே நீங்கள் செல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்போ வந்து 10600 பிரேக் ஆனாலே நம்மளுக்கு 50-60 புள்ளிகள் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு டவுன் கொடுத்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லேயும் 3 கம்பெனிகள் வந்து நல்ல பாசிட்டிவ்லையும், அண்ட் 46 கம்பெனிகள் வந்து நெகட்டிவ்லையும், ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்சேஞ்சில் இன்றைக்கி மார்க்கெட்டில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அது என்னென்ன கம்பெனி பார்த்துடலாம். டாக்டர் ரெட்டி லேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியர்லி 75 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. அதே போல் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 8.85 ரூபாயில் முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் பாரதி ஏர்டெல் 1.60 ரூபாயிலையும், அன்சேஞ்சான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. மீதி வந்து எல்லா கம்பெனிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான செக்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுடைய மூவிங்க்கு ஏற்ற மாதிரி சரிவுகளை சந்திச்சிருக்கு. இது வந்து நிஃப்டி 50க்கு. ஸோ இன்றைக்கி எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து நல்லா இறங்கின கம்பெனிகள் அப்படின்னு செக்டார் பார்த்துடலாம். எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இன்றைக்கி நல்லா இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இறங்கின செக்டார் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ், 400 புள்ளிகள் மேலே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சரிவு கொடுத்துருக்கு. அதே போல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 697 புள்ளிகள் வந்து இன்றைக்கி சரிவடைஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் 168 புள்ளிகளும், அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டார்ஸ் வந்து 267 புள்ளிகளும், அண்ட் எஃப்எம்சிஜி வந்து 282 புள்ளிகளும் வந்து இன்றைக்கி ஒரு சரிவை கொடுத்துருக்கு. சரி, இப்போ நிஃப்டி வந்து அடுத்து என்ன மாதிரியான ட்ரெண்ட் நோக்கி போகும்? நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம், மார்க்கெட் வந்து சும்மா ஏறத்தை வச்சு சின்ன சின்ன ஏற்றத்தை வச்சு எல்லாம் வந்து ஏறும்லாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஏறுற ட்ரெண்டாக இருந்தால் அது எப்பயோ பிரேக் ஆகி போயிருக்கும். ரொம்ப கன்சால்டேட் பார்ட்லேயும் வந்து ஒவ்வொரு முறையும் குளோபல் மார்க்கெட்டுடைய ஈவெண்ட்ஸை வச்சு தான் வந்து அந்த செக்டார்ஸ் ஆனதே மார்க்கெட்டே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய இண்டிவிஜுவல் மூவிங் வச்சு அவங்களால போக முடியல. ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் அப்போதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணி கண்ட்ரோலுக்கு. குளோபல் மார்க்கெட்டுடைய வியூ உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிட்டேன்னா அடுத்து, ஏன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கு மேலே போனால் வந்து ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து இப்போ நேர்லி வந்து 11 பாயிண்ட் வந்து லைட்டாக பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. பட் எண்டில் தான் நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் 10650 பிரேக் ஆனதுனால 10700 வரைக்கும் போகணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து 10700 கிராஸ் பண்ணணும். இந்த நியர் பிரேக்கை கிராஸ் பண்ணாதான் நம்ம ஓரளவுக்கானது மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகி பையர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து 10400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து நம்ம நியர் 10,000 நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹோல்டிங்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் ஏறிச்சு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா புக் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கொடுக்கும். ரிவர்ஸ் மார்க்கெட்டும் டவுன் தான், அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ எண்டில் பார்ப்போம் எப்படி மார்க்கெட் ஆனது ப்ளே பண்ணுறாங்க, என்ன ரூலில் ப்ளே பண்ணுறாங்கன்றத ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு, எப்படின்னா காலையிலேயே கொடுத்துருவ மார்க்கெட் எந்த மாதிரியான டெசிஷன்ஸ் போக போகுது அப்படின்றத அதை வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கான பை சைடாக இருந்தாலும் செல் சைடாக இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்கேனரும் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், எஸ் பேங்காக இருக்கட்டும், டாடா ஸ்டீலு, பஜாஜ் ஃபினான்ஸு அண்ட் பஜாஜ் ஃபின் சர்வீஸ்லாம் இன்றைக்கி நல்ல டவுன். இந்த ஸ்கேனரில் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் காலையிலேயே ஷார்ட் செல் பண்ணியிருப்பீங்க. வேதண்டா, எஸ்பிஐ அண்ட் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், கோல் இந்தியா, இண்டஸ்இன்ட் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க்லாம் 5% டவுனு.
அசோக் லீலேண்ட், கோல் இந்தியா, இதெல்லாம் சில ஸ்டாக் நான் வச்சுருந்தேன். எம்என்எம் ஃபினான்ஸ், அப்போலோ டயர்ஸ், இதெல்லாமே வந்து இவ்வளோ செல்லிங் சைடு காமிச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவுமே பையிங் கிடையாது, ப்யூராக வந்து செல்லிங்கே உங்களுக்கு ஓப்பனிங்லேயே காமிச்சிருச்சு மெயினான ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ அதனாலேயே மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை நம்ம பார்த்தோம். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை மட்டும் ஷார்ட் செல் பண்ண யூஸ் பிளேயராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் ஷார்ட் செல்லிங் பற்றி கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன், அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை, ஏன்னா ரெண்டு நாளுடைய லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மூணாவது நாளுடைய அட்லீஸ்ட் வந்து இது வந்து 10,700 அபோவில் வந்து முடிவடையணும். சும்மா தொட்டு போகிறதெல்லாம் இங்கே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா முடிஞ்சால் மட்டும்தான் அடுத்த பைசை நம்ம எதிர்பார்க்க முடியும். மேக்ஸிமம் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்புகள், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, சில ஸ்டாக்லாம் ஏற ஏற நம்மளுக்கு மார்க்கெட் பூம் கொடுக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஏற ஏற மூவ் கிடைக்குது, சடனாக அவங்க மூவிங் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இறங்கிடுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு லாங் ட்ராவல் ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 10,700 ஹோல்ட் பண்ணாதான் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு எதிர்பார்க்க முடியும். அப்படி ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா 10,500 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 10,450 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து 10,750 வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பையிங் சைடுக்கு அதிகமாக எதிர்பார்க்கறதுனால அடுத்த டார்கெட் 10,850 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், டைட்டன் அண்ட் டாக்டர் ரெட்டி லேப்ஸ். ஸோ இந்த மூணு கம்பெனிகளும் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவு கெய்னிங்கில் இருந்தது. அதே போல் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்த என்னென்ன செக்டார்னால் பேங்க், மெட்டல்ஸு, ஃபினான்ஸ், ஆட்டோ செக்டார்ஸ், இதெல்லாமே பயங்கரமான செல்லிங். அண்ட் நிறைய வந்து சில பேர் வந்து இந்த பையிங் சீனில் எங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர் செக்டார் ஸ்டாக்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஆல்ரெடி அதை பற்றி இன்றைக்கி கூட ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஹெல்த் செக்டார்ஸில் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை சில பிளான் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹெல்த் கேர் செக்டார்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல் டெலிகாம் செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பையிங் சீன் இருந்தது, கொஞ்சம் அந்த இன்னைக்கு டாடா கம்பெனி இது பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி சில இதுக்கெலாம் வந்து நியூஸ் இருந்ததுனால கான்ஃபரன்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் பையிங் சீனில் பார்த்தோம். நிஃப்டி பேங்க் வந்து நியர்லி 3.1% வரைக்கும் நல்ல ஒரு டவுன். ஸோ பேங்கிங் செக்டார்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ அண்ட் எச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து ஒரு நியர்லி 2-3% மேலே நல்ல ஒரு இறக்கத்தை வந்து பார்த்தோம். ஸோ அதுவே வந்து பேங்கிங் செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி 3% மேலே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அதே போல் இன்றைக்கி டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க், இதெல்லாமே வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டாப் லூசர்ஸ். அண்ட் நல்ல வால்யூம் 100% மேலே வால்யூம்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, எஸ்பிஐ லைஃப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம், எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால. ஏன்னா இன்சூரன்ஸ் பிளானில் தான் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான சில மெடிக்கல் இதுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது லைஃப் இன்சூரன்ஸாக இருந்தாலும் கூட மேபி வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப இதுவும் மூவ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டாக்டர் ரெட்டிஸ் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ், பெல், இந்த செக்டர்லாம் கொஞ்சம் நல்லா போச்சு. அதே லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பையிங் சீன்ஸ் பார்க்க கொடுத்த லாங் பில்டப் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பயோகான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி, இது ரெண்டும். அடுத்து வந்து ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ராம்கோ சிமெண்ட்ஸ் அண்ட் மைண்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பில்டப் ஸ்டாக்காக இருந்தது. அண்ட் மோர் தென் வந்து 52 weeks ரொம்ப ஹையில் பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஸான் டெக், எல்என்டி இன்ஃபோடெக், டிஆர் லேப் பேத்லாப்ஸ் அண்ட் பிஎஸ்எஃப் இந்தியா அண்ட் ஐஓஎல் கெமிக்கல்ஸ். ஓகே, இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸுடைய நியூஸ்லாம் வந்துச்சு பார்த்துலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1% டவுன். ஸோ கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்து இன்றைக்கி முதல் முறையாக 1% டவுனில் முடிஞ்சுது. இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்ற கொடுத்தவொன்னே தான் மார்க்கெட் ஒரு லைட்டாக ரெக்கவர் ஆச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ரிலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சில நிறைய நியூஸ் வருது கூகுள் இது கூட அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் பாசிட்டிவ் நியூஸாக எதிர்பார்த்தா கூட ரிலையன்ஸ்னால கூட நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓரளவு ஏற வாய்ப்புகளும் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள், என்னுடைய ஜஸ்ட் எஜுகேஷனல் வியூ அவ்வளோதான். அடுத்து மைண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் ரெவன்யூ மிஸ் ஆனதுனால இன்றைக்கி 3% வந்து டவுனு. அதே போல் வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4% டவுன் ஆயிடுச்சு. ஸோ டிஆர்ஏ ஆர்டரும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 4% வந்து டவுனு. பயோகான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து இது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் மேலே போகும்னு சொல்லி, ஆனால் வந்து அது நேற்று ஏறாமல் இன்றைக்கி வந்து நியர்லி 5% அப்பு. நான் நேற்று வந்து பயோகான் கால் கொடுக்கல, ஆனால் இன்றைக்கி பயோகான் கால் கொடுத்துருந்தேன் டெலிகிராமில் போய் பாருங்கள். ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அப்பும் கிடச்சிது மார்க்கெட்டில். ஸோ சூப்பராக போச்சு.
அடுத்து வந்து பிஎஃப் யூட்டிலிட்டி ஷேர்ஸ் வந்து 10% மேலே அப்பு. ஸோ ஏஸ் இன்வெஸ்டார்ஸ் அண்ட் நம்ம பில்லியனர் ராதாகிருஷ்ணன் தம்பானி அவங்களும் வந்து 1.3% வரைக்கும் அந்த ஈக்குவிட்டி ஸ்டேக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து 10% மேலே நல்ல ஒரு அப் பார்த்தோம். அண்ட் பெல், ஸோ பெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8% மேலே டவுன். ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி நம்ம ரிசர்ச்சில் வந்து சில கம்பெனிஸ்லாம் ரிசர்ச் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நியூஸை வச்சு தாங்க ஏறுது. நியூஸை வச்சு வர ஸ்டாக்கை மோஸ்ட்லி நம்பாதீங்க, ஓகேங்களா? இந்த நியூஸ் வரப்போ என்ன ஆகும்னா, உள்ளே வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் போய் நல்ல லோ நல்ல ஹையை ஏற்றி விட்டுட்டு இவங்களை வாங்க வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க வந்து சோல் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் நல்லா ஹை ப்ரைஸில் மாட்டிப்பீங்க. மோஸ்ட்லி நியூஸ் பேஸ்லாம் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நார்மலாக நாமினல் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிட்டர்ன் கிடைக்கும். எஸ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% டவுனு. அண்ட் ஸோ 22% வந்து லாஸ்ட் 3 டேஸில் வந்து இந்த ஸ்டாக் ஆனது கீழே இறங்கியிருக்கு. அண்ட் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லிடுறேன். நான் என்னென்ன ஸ்டாக்லாம் இன்றைக்கி வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகான், டோரன் ஃபார்மா, பாட்டா இந்தியா, டைட்டன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி லேப்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், லூபின், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் நாளைக்கு பங்குகளில் கவனிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த ஸ்டாக்கு நல்லா இருந்ததுன்னா நான் என்ட்ரி கொடுக்குறேன், அப்போ டெலிகிராமில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.